அடுத்து வருவது விரைவு செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுவையில் போதைப்பொருள் நடமாட்டமும் அதனால் ஏற்படும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. எனவே போதைப்பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை சார்பில் பள்ளி படிப்பை தொடராமல் மற்றும் முதல்முறை குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் மூலம் விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கேரம் விளையாடினர். பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததே முன்னாள் பிரதமர் தேவகவுடாதான் என்று சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பி போலீசாரிடம் சரணடைய வேண்டும் என தேவகவுடா எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சித்தராமையா, மக்களிடம் அனுதாபம் சம்பாதிக்கவே தேவகவுடா இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார். நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக நீரிழிவு நோய்க்கான அடிப்படை பரிசோதனை முடிவுகள் மற்றும் புள்ளி விவரங்களை கொண்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மென்பொருள் நிறுவனம் ஒன்றுடன் சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதிக பாதிப்பு உள்ள நோயாளிகளை முன்கூட்டியே அறிந்து சிகிச்சை அளிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 146வது பட்டப்பிரிவின் பட்டமளிப்பு விழாவில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே கலந்து கொண்டார். புனேவில் உள்ள கடக்வாஸ்லாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 205 ராணுவ வீரர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பல்கேரியாவில் காலநிலை மாற்றத்தால் ரோஜாப்பூ அறுவடையை விவசாயிகள் முன்னதாகவே தொடங்கியுள்ளனர். பல்கேரியாவில் ரோஜாப்பூ விவசாயம் பெரிய அளவில் செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஜூலை மாத இறுதியில் தொடங்கும் பூக்கள் பறிக்கும் பணி காலநிலை மாற்றம் காரணமாக தற்போதே தொடங்கியுள்ளது. பூக்களின் இதழ்கள் வாடுவதாகவும் அதனால் தற்போதே பூக்கள் பறிக்கப்பட்டு அவற்றின் இதழ்கள் பிரிக்கப்பட்டு பன்னீர் தயாரிக்கும் பணிக்கு அனுப்பப்படுவதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் திமிங்கில வேட்டைக்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக கப்பல் மூலம் டோக்கியோ துறைமுகம் தனது முதல் திமிங்கிலத்தை வேட்டையாடியது. திமிங்கில வேட்டையை தொடங்க உள்ளதாக ஜப்பான் ஏற்கனவே அறிவித்த நிலையில் சர்வதேச திமிங்கில வேட்டை தடுப்பு ஆணையத்திலிருந்தும் விலகியது. இந்நிலையில் டோக்கியோவில் தயாரிக்கப்பட்ட காங்கே மாரு என்ற கப்பல் மூலம் அதிகாரிகள் திமிங்கிலத்தை வேட்டையாடினர். மேலும் அதன் இறைச்சி உள்ளிட்டவை விற்பனைக்கு சந்தைப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹரியானா மாநிலம் அம்பாலா பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்பாலா அருகே டெல்லி ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க கோரி ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் உள்ள சுவற்றில் மே 25 நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை புறக்கணிக்க வேண்டும் என வாசகம் எழுதப்பட்டிருந்தது. மேலும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவை புறக்கணிக்க கோரி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் டெல்லி போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பப்புவா நியூகினியா தீவின் ஏங்கா மாகாணம் கவுகோளம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் 100 பேர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்தனர். தலைநகர் மொர்சிபியில் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கிராமம் அமைந்துள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவால் 100க்கும் மேற்பட்டோர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பலியானதாக ஆஸ்திரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஏராளமானோர் மண்ணில் புதையுண்டதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் சீன வீராங்கனையை தோற்கடித்து பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். தென்கொரிய வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறிய அவர் சீன வீராங்கனையான யூஹானை எதிர்கொண்டார். இதில் 2-1 என்ற செட் கணக்கில் பி.வி. சிந்து வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார்.